ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காய் வகை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுதான் அந்த சிறகு அவரை. ஸோ இந்த சிறகு அவரை வந்து ஒரு ரேரான வெரைட்டி. பல வருஷங்களுக்கு முன்னாடி ரொம்ப ஈஸியாக கிடச்சிட்டு இருந்த ஒன்று, பட் இப்போ வந்து கம்மியாக இருக்குது. அண்ட் இப்போ மறுபடியும் நிறைய பேர் நல்ல கார்டனர்ஸ்லாம் இதை வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. வெல்கம் டு அனிதாஸ் கார்டனிங் டிப்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த வெரைட்டி வந்து நம்ம நார்மல் அவரைக்காய் மாதிரி தான் இருக்கும், செடி கொடி எல்லாமே. பட் அந்த ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த இலைகள் வந்து, அந்த ஃபஸ்ட்டு இலை வந்து வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விதைகள் வந்து வேறு யாராவது வளர்த்துட்ருக்கிற கார்டனர்ஸ்கிட்டருந்து நமக்கு கிடைக்கும். நம்ம ஆன்லைனில் வாங்கினோம் அப்படின்னா நல்ல தரமான சீடாக, நல்ல செல்லரான்னு நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். இதை நம்ம எப்படி விதைக்கலாம் அப்படின்னா, இப்போ நாளைக்கு மார்னிங் நம்ம விதைக்க போகிறோம் அப்படின்னா, முந்தின நாள் இரவே வந்து ஒரு பவுலில் தண்ணியில் இந்த விதைகளை வந்து நம்ம ஊற வச்சிடலாம். ஸோ மார்னிங் பார்த்தோன்னா அது கொஞ்சம் நல்லா உப்பி, கொஞ்சம் பல்ஜாகி இருக்கும் அந்த விதைகள். அதுக்கப்புறமா நம்ம அதை வந்து சோ பண்ணலாம். ஸோ இந்த விதை போடுறதுக்கான சாயில் மிக்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நமக்கு செம்மண் கிடச்சிதுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ செம்மண் இல்லை கார்டன் சாயில், அது வந்து ஒரு 50% நம்ம எடுத்துக்கலாம். 20% கோகோ பிட் போதும், மிச்ச 20% வந்து ஒரு கம்போஸ்ட் எது வேணால் போட்டுக்கலாம். இது கூட நம்ம இந்த நீம் கேக் ஆட் பண்ணோம் அப்படின்னா வேரழுகல் நோயிலேருந்து நம்மளோட செடியை வந்து நம்ம காப்பாற்றலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சாயில் மிக்ஸ் ரெடி பண்ணும்போதே இந்த நீம் கேக் கொஞ்சம் சேர்த்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் நான் இந்த பேக் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். பேக் சைஸ் வந்து ஓரளவுக்கு பெரிய பேக்காகவே நம்ம கொடுக்கலாம். நல்ல பெரிய பேக்னா ரெண்டு விதை விதைக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு சின்னதான், 12x12 அப்படின்னா ஒரே ஒரு விதை தான் விதைக்க முடியும். ஸோ அப்போ தான் வந்து அந்த கொடி நல்லா படர்ந்து அதோடய ஈல்டு அப்போ தான் நமக்கு நல்லா கிடைக்கும். பேக் எவ்வளோ தூரம் பெருசாக இருக்கோ ஈல்டு வந்து நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த விதைகள் விதைத்து எனக்கு கரெக்டாக ஒரு 2 weeks ஆச்சு. 2 வாரம் கழித்து எனக்கு நல்லா ஜெர்மினேட் ஆகி வந்தது. ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த ஃபஸ்ட் லீவ்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு, வித்தியாசமாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா 30 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கொடி வந்து வர ஆரம்பிச்சுது. அதாவது பிளான்ட் ஸ்டேஜ்லேருந்து அந்த கொடி வளர்கிறதுக்கான ஸ்டேஜ் வந்து 1 மாதம் கழித்து தான் வந்தது. ஸோ அந்த டைமில் நம்ம இதுக்கு சப்போர்ட்டிங் ஸ்டிக்கு கொடுக்கலாம், ரோப்ஸ் கொடுத்து அதை வந்து நம்ம மேலே ஏற்றி விடலாம், பந்தல் மாதிரி கொடுத்து. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கீழேருந்து ரோப் கொடுத்துருக்கேன், அதுக்கு மேலே படறதுக்கு க்ரீப்பர் நெட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கரெக்டாக 1 மந்தில் இது நம்ம வந்து படறதுக்கு இதுக்கான இடம் வந்து நம்ம கொடுக்கணும். இதோட வளர்ச்சி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. அந்த கொடியாக மாதிரி மேலே படர ஆரம்பிக்கும் போது ரொம்ப சீக்கிரமே கொடி வந்து படர ஆரம்பிச்சிருது, நிறைய பெருசாக வர ஆரம்பிச்சிருது. இந்த கொடி வகைக்கான வாட்டரிங் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நிறையா தண்ணி இதுக்கு வந்து தேவைப்படாது. நம்ம நார்மலாக அவரைக்காய் செடிக்கு எவ்வளோ ஊற்றுறோமோ, 1 நாளைக்கு 1 வாட்டி ஊற்றுனா போதும். அந்த சாயிலில் வந்து மாய்ஸ்டாக வச்சுருந்தால் மட்டும் போதும். ஸோ அந்த மாதிரி நம்ம இதுக்கு ரெகுலராக வாட்டர் பண்ணணும். ஆனால் 1 மந்த் கழித்து நான் வந்து காய்கறி கழிவு உரம் வந்து இந்த பிளான்ட்டுக்கு கொடுத்தேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு சாயில் ரெடி பண்ணும்போதே என்னோடய சாயில் மிக்ஸ்லேயே வந்து ட்ரைகோடெர்மா ரெடி, சூடோமோனஸ் இது எல்லாமே இருக்கும். எப்படி சாயில் ஜென்ரல் சாயில் மிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் வேணால் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் 1 மந்த் கழித்து தான் இதுக்கான தேவையான ஃபர்டிலைசர் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து மந்த்லி ஒன்ஸ் நம்ம கொடுத்தா போதும். ஸோ கொடி வந்து நல்லா படர ஆரம்பித்து கரெக்டாக 2 மாதங்கள் கழித்து எனக்கு வந்து மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிது. ஸோ மொட்டுக்கள் வந்து அதுக்கப்புறமா பூ வந்தது. பூ வந்து நான் ஃபஸ்ட்டே காமிச்ச மாதிரி ஒரு லைட்டு லெவண்டர் கலரில் இருந்துச்சு, ப்ளூவிஷ் கலரில் இருந்தது அந்த ஃப்ளவர். அதுக்கப்புறமா தான் அது வந்து காயாக கன்வெர்ட் ஆச்சு. ஒரு 60-70 நாளுக்குள்ளே வந்து நல்லா பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று தேமோர் கரைசல் வந்து நம்ம தெளிக்கலாம். இந்த ஃப்ளவர்ஸ் வந்து உதிராமல் இருக்கிறதுக்கும், நல்லா அந்த பிஞ்சு வந்து நல்லா இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம தேமோர் கரைசல் கொடுக்கணும். அதை வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடலாம், பிளான்ட் ஃபுல்லுமே பூலாக நல்லா படுற மாதிரி பண்ணலாம். இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, மீன் அமிலம் கொடுக்கலாம். இப்போ மீன் அமிலத்தை வந்து நம்ம 2 விதமாகவே பயன்படுத்தலாம். ஒன்று நேரடியாக சாயில்லையும் நம்ம ஊற்றலாம். இப்போ இந்த இதே மாதிரியே நம்ம ஸ்ப்ரேயும் பண்ணலாம்.
தேமூர் கரைசல் இல்லாதவங்க பஞ்சகாவியாக கூட ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மூணில் ஏதாவது ஒன்று நம்ம கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் நம்ம பண்ணணும். அப்போ தான் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து எல்லாமே இருக்கும். இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃப்ளவர்ஸும் சரி ரொம்ப காய்கள் வந்து நிறைய ஒன்றும் கொடுக்கல ஃபஸ்ட் டைமு. ஸோ பூக்கள் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே நம்ம காயாகணும்னா இந்த ஸ்டெப் வந்து நம்ம கண்டிப்பாக எடுக்கணும். இந்த சிறகு அவரை வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ என்கிட்ட வந்து ரெண்டு வெரைட்டி இருக்குது. ஒன்று கம்ப்ளீட்டாக க்ரீன் கலரில் இருக்கும், ரெண்டு பக்கமும் நல்ல ஒரு ஃபெதர் மாதிரியே ஷேப்பில் இருக்கும். எல்லாமே ஷேப் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் அதில் வந்து கலர்ஸ் வந்து டிஃபர் ஆகுது. என்கிட்ட இருக்கிறது ஃபுல் க்ரீன் ஒன்று, இன்னொன்று வந்து ஒரு சைடு க்ரீனாக இருக்கும், அதர் சைடு வந்து பர்பிள் கலரில் இருக்கும். இதே மாதிரி ஃபுல் பர்பிள் கலரும் இருக்குது. இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, ஒரு நாலஞ்சு வெரைட்டி இருக்குது இதில். ஸோ என்கிட்ட இருக்கிற இந்த ரெண்டு வெரைட்டியும் தான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே எனக்கு வந்து பிஞ்சாக ஆயிருக்கு. ஸோ நல்லா அழகாக கன்வெர்ட் ஆகிருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. அதே போல் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது சமையல் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பட் நம்ம பறிக்கிற பருவம் வந்து அது ரொம்ப முத்தை விடாமல் நம்ம பறிச்சிடணும். முத்தை விட்டுட்டோம் அப்படின்னா இதில் வந்து நிறைய நார் இருக்கும். ஸோ நம்ம சாப்பிடும்போது ஃபுல்லாக நாராகவே இருக்கும் அது. அதனால் இந்த இப்போ நீங்கள் பிஞ்சு பார்க்குற கலர் வந்து ஒரு லைட் க்ரீனிஷ் கலர். இப்போ இது வந்து பறிக்கிறதுக்கு ஏற்ற பருவத்தில் இருக்குது. ஸோ இந்த க்ரீன் கலர் மாறி டார்க் க்ரீனாக வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே இது வந்து முத்த ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம பறிச்சுக்கலாம். ஸோ இது ஒரு ரேரான வெரைட்டி அப்படின்றதுனால நான் ஒரு காய் வந்து டோட்டலாக அதை நல்லா முத்த விட்டுட்டேன். அதுலேருந்து இருக்கிற விதைகளை வந்து சேமித்து வச்சு அடுத்த ஆடிப்பட்டது முடிஞ்ச போது நம்ம இதை போடலான்னு சொல்லி நான் வச்சுருக்கேன். ஸோ இது ரெண்டுமே எனக்கு ரெண்டு ரெண்டு விதை தான் கிடச்சிது இந்த வாட்டி. ஸோ அதுலேருந்து நான் கொஞ்சம் எனக்கு தேவையான விதைகளை எடுக்கணும். அதே போல் இதில் ஹார்வெஸ்ட் பண்ணி நான் குக் பண்ணியும் பார்த்துருக்கேன், ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. ஸோ அதனால தான் அந்த முத்தல் விடாமல் பறிக்கணுன்றதை நான் சொல்கிறேன். ரெண்டு வெரைட்டிக்குமே வந்து ஃப்ளவரோட கலரில் வந்து டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த ஃபுல் க்ரீனிஷாக இருக்கிற இந்த ஃப்ளவர் வந்து ஒரு லைட் ப்ளூ கலர் அதுதான் இருந்துச்சு. ஸோ அவுட்டர் வந்து கொஞ்சம் மைல்டு ஒயிட்டாக இருக்கும், உள்ளே பார்த்தோன்னா லைட் ப்ளூஷ் கலரில் இருக்கும். அந்த டபுள் ஷேடட் விங்க் பீன் வந்து நல்ல டீப் ஒய்லட் கலரில் இருந்துச்சு. ஸோ இந்த கலர் டிஃப்ரென்ஸை வச்சு அது என்ன வெரைட்டி அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ இது தான் அது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லும் பர்பிளாக இருக்கும், ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா அதே மாதிரி க்ரீனிஷாக அதே ஃபெதர் டைப்பில் இருக்கும். டேஸ்ட்டுன்னு பார்த்தா ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. ரெண்டுமே டேஸ்ட்டில் பெருசாக டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியல. நமக்கு இந்த வெரைட்டிஸை பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவ்வளோதான். ஸோ இதுவே ஃபுல் பர்பிள்லேயும் கூட இருக்குது, அந்த சீட்ஸ் எனக்கு கிடைக்கல. நெக்ஸ்ட் டைம் கிடச்சா நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஸோ இப்போ இதை ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ என்கிட்ட இருக்கிற ஒரு இப்போதைக்கு எனக்கு வந்து 5-6 அப்படி தான் கிடச்சிது ஃபஸ்ட் டைம் ஹார்வெஸ்டிங்க்கு. ஸோ அது எல்லாத்தையுமே நான் எடுத்து ட்ரை பண்ணேன், ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஸோ இந்த இதில் வந்து பெஸ்ட் அட்டாக் அப்படின்னு பார்த்தா மாவுப்பூச்சி அது வரும். பட் நார்மல் அவரையில் வர எறும்பு தொல்லை வந்து எனக்கு இதில் கம்ப்ளீட்டாக இல்லவே இல்லை. அது ஏன் எனக்கு தெரியல. யூஸ்வலாகவே அவரை பூவோட ஸ்மெல்லுக்கு நல்ல இரும்பு வரும், பட் இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே வரல. ஸோ நான் இதுக்கு ஜென்ரலாக நான் எல்லா பிளான்ட்ஸுக்கும் கொடுக்குற அதே நீம் ஆயில் ஸ்ப்ரே மட்டும்தான் நான் கொடுத்தேன். அதுவுமே நானே வாலண்டரியாக தான் கொடுத்தேன். அது எந்த ஒரு பெஸ்ட்டும் எனக்கு வரல இந்த பிளான்ட்டில். ஸோ அது நம்ம போட்டோன்னா நல்லது. ஸோ ஒரு 3 மாதத்தில் நம்ம அழகாக அறுவடை பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து நீங்கள் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணால் இந்த ஒரு நல்ல அருமையான ஒரு நேட்டிவ் வெரைட்டியை வந்து நம்மளும் டேஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். ஏன்னா இது நமக்கு மார்க்கெட்லலாம் கிடைக்காது. இப்போ நாமளாகவே இதை மாதிரி பிளான் பண்ணி அறுவடை பண்ணி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை போல் இன்னும் ரேரான வெரைட்டிஸ் இருக்குது. மூக்குத்தி அவரை, தம்பட்டை அவரை, இதை பற்றின வீடியோஸ்லாம் நான் நெக்ஸ்ட்டு போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.